गुड मॉर्निंग टू ऑल। डैनियल डैनियल प्रभाकरण सर, शैल वी स्टार्ट द वेबिनार? हेलो मैम। यस मैम, वी कैन स्टार्ट। यस सर। सो वेरी गुड मॉर्निंग टू यू ऑल। इट्स सो वंडरफुल टू गेट कनेक्टेड विद यू ऑल थ्रू गूगल मीट। ऑन बिहाफ ऑफ स्कैट कॉलेज ऑफ इंजीनियरिंग एंड टेक्नोलॉजी, आई वुड लाइक टू वेलकम अवर चीफ गेस्ट मिस्टर डैनियल प्रभाकरण, Chief Executive Officer, Annamalai Innovation and Incubation Research Foundation, Annamalai University. I feel extremely happy to welcome you, sir. I extend my warm welcome to respected faculty members, dear students, and all the participants. This webinar is organized to discuss about the topic, Role of Incubation Centers in Engineering Institutions for Entrepreneurship Development. The main agenda of this program is to encourage entrepreneurship among engineering institutions and facilitate a platform for a budding entrepreneur to start a business venture with minimum risk. Now our beloved chief guest will address the participants. Thank you. Ma'am, whether my screen is visible? Yes, sir, it is visible. Yes. Okay, so good morning, ma'am, and good morning, participants. Thank you for the introduction. And so I'm Daniel Prabhakaran. So I'm working as a Chief Executive Officer in Annamalai Innovation and Incubation Research Foundation. So today we'll see about who are the startup enablers and service provided by a technology business incubator, and how can you avail support from incubation centers. And also we'll see about the funding opportunities provided by different agencies. Okay, so can we go in Tamil and English? Yes, sir. Okay. Yes, sir. Okay. So pathina modhal நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரியான க்ரௌட் எனக்கு தெரியல. ஸோ ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன். ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தட். சார், ஸ்டூடெண்ட், சாரி மேம், ஹலோ, எஸ் சார், மேம் என்ன சொன்னீங்க எனக்கு கேட்கல. இல்ல சார், ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ் தே ஹவ் ஜாயின்ட் தி வெபினார். ஓகே 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 ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, சோ ஃபைனல் இயரா இல்ல எப்படி மேம்? ஃபைனல் இயர் மிக்ஸா இல்ல செகண்ட் இயர்? சார், மிக்ஸ்ட் சார், ஃப்ரம் செகண்ட் இயர்ஸ் தே ஆர் அட்டெண்டிங் இட். சூப்பர் சூப்பர் மேம். செகண்ட் இயர்ஸ்ல இருந்து தே ஆர் அட்டெண்டிங். ஆமா, ஓகே ஓகே, சூப்பர் மேம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரியுங்களா? சோ வாட் இஸ் ஸ்டார்ட் அப்? யாருன்னா சொல்ல முடியுமா ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் அப், ஆண்டர்பிரினர்ஷிப், இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் பார்ப்போம். ஸோ உங்களோட நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஓரளவுக்கு இருக்கீங்க தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்து போக முடியும். ஸோ ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரியுங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தாராளமா. கேக்கலங்க, நீங்க பேசுறது கேக்கல. சார், ஒரு கம்பெனி வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு இனோவேட்டிவான
ஐடியாவில் ஒர்க் பண்ணுறது, ஒரு ஒரு இனோவேட்டிவான ஐடியாவில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ பேசிக்காக தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இனோவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம். ஸோ ஏன் அப்படின்னா, இனோவேஷன்னா ஒரு ஒரு புதுசான ஒரு ஒரு விஷயத்தில் இந்த ஒரு நாவலிட்டி இருக்கிற மாதிரியான விஷயத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அதுக்கு நிறைய டேர்ம்ஸ், டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம எடுத்த உடனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அது வந்து ஸ்டார்ட் அப் ஆகிடாது. ஸோ அதுக்கு ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் ரெக்கக்னைஸ் ஆகணும், அதுக்குன்னு ஒரு ஸ்டெப் இருக்குது. ஒரு இனோவேட்டிவ் ஐடியாவில் ஒர்க் பண்ணோம், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரியான ஐடியாவில் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் இட் வில் கால் அஸ் அ ஸ்டார்ட் அப். ஓகேங்களா? ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு ரேப்பிட் க்ரோத் இருக்கும். பேசிக்கலி தட் இஸ் டிஃப்ரெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் ப்ரொவைடட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஏஜென்சிஸ் டு சப்போர்ட் தி ஸ்டார்ட் அப்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். முதல் ஆர்என்டினா என்ன, இன்குபேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்என்டி அப்படின்னா பப்ளிகேஷன்ஸ் ப்ரொஃபைல் பில்டிங் அப்படின்ற மாதிரி போவோம். ஸோ ஒரு நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் ஐடியாவில். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கமர்ஷியலைஸ் பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு பிஸ்னஸ் பொட்டன்ஷியலாக இருக்காது. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரோட மேக்ஸிமம் ஒரு பப்ளிகேஷன் ஐஎஸ்எஸ் அண்ட் பப்ளிகேஷனோட நின்றுடும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டன்ட் வரைக்கும் போவோம், அதோட நின்றுடும். பட் ஆனால் இன்குபேஷன் அப்படின்ற வரும்போது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது பேட்டன்ட் ஃபைல் பண்ணுவாங்க, ரெண்டாவது மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த ப்ராடக்டை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ அதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் எனேபிளர்ஸ் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் எக்கோ சிஸ்டம் இன் ஆர் கண்ட்ரி. ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ப்ரைம் எனேபிளர், செகண்டரி எனேபிளர்ஸ், அப்புறம் டெர்ஷரி எனேபிளர்ஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம பார்ப்புறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இனோவேஷன் இன்ஸ்டியூஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எம்எச்ஆர்டியில். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ப்ரைமரி இனோவேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஆண்டர்பிரினர்ஷிப் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி, சாரி, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு என்டிட்டி இருக்காங்க. அவங்க பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணணும், அதாவது ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஐடிபின்னு ஒரு டிவிஷனே ஒர்க் பண்ணது இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்ஐ அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இனோவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்க. நிறைய பிஸ்னஸ் பிளான் ப்ரோக்ராம், பிஸ்னஸ் பிளான் ப்ரிப்பரேஷன் ப்ரோக்ராம், அதே மாதிரி டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நடத்துகிறாங்க. ரூசா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ ராஷ்ட்ரிய உதாஞ்சல் கிருஷி அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இனோவேஷன் கெரியர் ஹப் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய ஃபண்டிங்கோட கொடுக்குறாங்க. நியூஜென் ஐடிசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் வந்து ஒரு 10.5 crores கிட்ட ப்ராஜெக்ட் அது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொபோல் பண்ணுறாங்க நிறைய இன்ஸ்டியூஷனில். ஸோ இந்த மாதிரியான ப்ரைமரி எனேபிளர்ஸ் நிறைய இருக்காங்க. தே ஆல்சோ கிவ் ஃபண்டிங் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்டிங் கொடுக்குறாங்க டு சப்போர்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் கிரியேட் ஆண்டர்பிரினர்ஷிப் எக்கோ சிஸ்டம் இன் பர்டிகுலர் ரீஜியன். ஓகே. ஸோ செகண்டரி எனேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைராக் இருக்கிறாங்க, என்எஸ்டிஇடி இன்க்யூபேட்டர்ஸ் இருக்கிறாங்க, இடிஏ இன்க்யூபேட்டர்ஸ், 9 இன்க்யூபேட்டர் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ எம்எஸ்எம்ஐ இன்க்யூபேட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்யூபேட்டர்ஸ் வந்து செட்டப் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, த்ரூ அவுட் இந்தியாவும் சரி. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு 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 பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் ஆகணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் அவேர்னஸ் தேவை. ஸோ என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸ்டார்டிங் ஃப்ரம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லேருந்து சீட் ஃபண்ட் சிஸ்டம்லேருந்து, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் மூலயமா உங்களோட ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த செகண்டரி எனேபிள்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடிஏ இன்க்யூபேட்டரில் 9 இன்க்யூபேட்டர் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இன்க்யூபேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அண்ணாமலை இனோவேஷன் அண்ட் இன்க்யூபேஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னேபிளர்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஓகே, ஸோ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னா யார், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னா யார், சொல்ல முடியுமா? ஹலோ, ஃபண்ட் கொடுக்குறவங்க. சூப்பர், ஃபண்ட். ஓகே, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு இருந்தால் போதுமா ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு? அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஸோ ஃபண்டு இருந்தால் போதுமா? சூப்பர். ஸோ இன்னோவேட்டிவான ஐடியா இருந்தால் போதும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு ஒரு பீரியடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி, காசு இருந்தால் போதும் நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. லோன் வாங்குவாங்க, பேங்க் லோன் வாங்குவாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து மாறிட்டே வருது. உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல இனோவேட்டிவ் ஐடியா இருந்ததாலே போதும் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்குன்ட்டு பேசிக்காக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்கள் கையை விட்டு நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ கவர்மெண்ட்டில் நிறையா சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதாவது சீட் கிராண்ட் கொடுக்குறாங்க. கிராண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லோன். ஸோ லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வந்து பேங்க்கில் பே பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க, இப்போ 1 lakh வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் வந்து திருப்பி பே பண்ணுவீங்க. பட் கிராண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லோன். நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் மணி மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களோட ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணுறதுக்காக, அதான் வந்து கிராண்ட். ஓகேங்களா? ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ சீட் ஃபண்டு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு என்டர்டெயின், இப்போ நான் என்னோடய இன்க்யூபேட்டரில் நான் வந்து சீட் ஃபண்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த சீட் ஃபண்டு எப்படின்னா 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் ரீபே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு 10 லட்சரூபா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்கு நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு அமௌண்ட்டை திருப்பி பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் இருக்கு இல்லையா, இந்த 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு சர்டன் இன்ட்ரெஸ்ட்டோட திருப்பி நீங்கள் ரீபே பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் நீங்கள் இப்போ பேங்க்கில் வந்து ஒரு 6.57% லோன் வாங்குறீங்க, இன்ட்ரெஸ்ட்டோட லோன் வாங்குறீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5% இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் ரீபே பண்ணுவீங்க. ஸோ விச் இஸ் எப்படி அது வந்து எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்க்கு பூஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மார்க்கெட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது டைம் ஆகும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கஸ்டமர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கிராஜுவலாக வந்து க்ரோத் இருக்கும். ஸோ க்ரோத் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வாங்கினீங்களோ அதில் வந்து நீங்கள் ரீபே பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதாக பூஸ்ட் கொடுக்கறத இந்த சீட் ஃபண்டோட மோட்டிவே. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ன்னுவாங்க. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் யார் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு ஐடியாவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபண்டிங் கொடுப்பேன். மேபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு டிபஞ்சராக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருக்கலாம். ஸோ ஒரு ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குற மாதிரி, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களோட ஷேரை வந்து நீங்கள் இவ்வளோ ஷேர் வந்து எனக்கு கொடுங்க, ஒரு 10% ஷேர் இல்லைனா ஒரு 20% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் நான் ஸ்டேக் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோட வேலை. ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்றவங்க யாருன்னா ஒரு பொட்டென்ஷியல் ஐடியாவுக்கு டைரெக்டாக ஃபண்டு கொடுக்குறவங்க. இன் டேர்ம்ஸ் ஒரு டிபெஞ்சர் மாதிரி எடுக்க, அதாவது ஒரு கன்வெர்டபிள் டிபெஞ்சர் மாதிரியோ, அப்படி இல்லைனா ஒரு ஈக்விட்டி ஷேர் எடுக்கிற மாதிரியோ ஆன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுவாங்க. சேம் தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும் பண்ணுவாங்க. பட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது,
ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வெஞ்சர் கேபிட்டல்ஸ்க்கும். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் யாருன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருப்பாங்க, ஆனால் பர்டிகுலர் பர்சன் ஒருத்தருக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. வெஞ்சர் கேபிட்டல்ஸ்ன்றவங்க யாருனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு பூல்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர் இருக்காங்க, எல்லாம் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வெஞ்சர் கேபிட்டல். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெஞ்சர் கேபிட்டல்ஸ்ன்றவங்க அதிக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஏன் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து பெரிய அமௌண்ட் இருக்காது, அப்புறம் பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. ஆனால் அது வெஞ்சர் கேபிட்டல்ஸ் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவைப்படுது, ஒரு 10 லட்சரூபா தேவைப்படுதுன்னா அது டேரெக்டாக ஒரு வெஞ்சர் கேபிட்டல்ஸாக அப்ரோச் பண்ணுவார். ஏன்னா ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் 10 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியான அமௌண்ட்டு. இதே இவருக்கு வந்து ஒரு ஒரு 10 கோடி வேணும் அப்படின்ற நிலமை வரும்போது ஒரு வெஞ்சர் கேபிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுவார். ஸோ அக்னிகுல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னிகுல்ன்றது ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப், ஓகேங்களா? ஸோ ஐஐடி மெட்ராஸில் வந்து இருக்கிறாங்க. ஸோ தி கோ ஃபார் வெஞ்சர் கேபிட்டல்ஸ், ஏன்னா அவங்களோட ஸ்பேஸ் அப்படின்னு ஸ்பேஸ் டெக் அப்படின்னா போகும்போது அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்காக ஒரு வெஞ்சர் கேபிட்டல்ஸ் ஒரு பூல் ஆஃப் ஆர்கனைசே இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க ஃபண்ட் ரேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல்ஸ், ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஏஆர்எஃப் பற்றி பார்ப்போம். அண்ணாமலை இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பற்றி. ஸோ இதை வந்து ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிப்பேன். ஸோ என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி என்ன மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஒரு ஒரு இன்குபேட்டரில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறதே உங்களுக்கு நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். Okay, so we are funded by Entrepreneurship Development Innovation Institute, and we are like a Section 8 company. So ipo vandu pathina naanga oru 23 startup vandu pathina incubate pannirukom from different thrust area. So engaloda thrust area appdin pathina smart and advanced manufacturing technology, basically vandu pathina advanced manufacturing. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சயின்ஸ், வாட்டர் அண்ட் என்வரன்மெண்டல் டெக்னாலஜிஸ். ஸோ அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ட்ரோன் டெக் ஒரு ரெண்டு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சயின்ஸஸில் மெரைன் பயாலஜி ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்புக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். வாட்டர் என்வரன்மெண்டில் வாட்டர் ரிலேட்டடாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, வாட்டர் குவாலிட்டி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்க்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு எங்கள்கிட்ட, அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட யூனிவர்சிட்டியில் மெடிசன் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, மெரைன் பயாலஜி இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன் இருக்கிறதுனால வி கேன் கனெக்ட் ஸ்டார்ட் அப் ஈஸிலி. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு லேப் பர்டிகுலர் லேப் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ வி கேன் டைரக்ட்லி சப்போர்ட் தம் வித் இன் நாமினல் காஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 ஆகுது வெளியில் அப்படின்னா வீல் சார்ஜ் மச் லெசர் தென் வாட் தி சார்ஜ் அவுட் சைட். ஸோ ஒரு ஒரு டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா அதை நாங்கள் 1,000 ரூபாயிலோ இல்லை 2,000 ரூபாயிலையோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாமினல் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துக்க ரெடியாக இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன இந்த 23 ஸ்டார்ட் அப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆர் இன் டிஃப்ரெண்ட் மோட். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடியேஷன் ஸ்டேஜில் இருக்காங்க, சில பேர் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. நாங்களும் வந்து டிஃப்ரெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன சப்போர்ட் சிஸ்டம் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டு நம்ம வந்து ரெக்கக்னைஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபிஐடி ரெக்கக்னேஷன். ஸோ டிபிஐடி ரெக்கக்னேஷன் வாங்கினா தான் அவங்க வந்து ஸ்டார்ட் அப்னே வந்து அவங்களுக்கு
ரெக்கக்னைஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேசிக்காக சின்ன சின்ன சப்போர்ட் சிஸ்டம் நாங்கள் கிரியேட் பண்ணது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 1 lakh ஒர்த் ஸ்டார்ட் அப் கிட் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஐபிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். மென்டர்ஷிப் கொடுக்குறோம், டெக் சப்போர்ட் கொடுக்குறோம், நெட்ஒர்க்கிங் பண்ணுறோம். அதாவது இந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு ஒருத்தர் கனெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் பண்ணுறோம். ஃபண்டிங் அசிஸ்டண்ட்டும் பண்ணுறோம். ஃபண்டிங் அசிஸ்ட் இன் த சென்ஸ் ஃபெசிலிட்டேட்டும் பண்ணுறோம், நாங்கள் வந்து சீட் கிராண்ட்டும் வந்து சீட் ஃபண்டும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒன்று ஒன்றுத்தையும் பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்னேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் தேவை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பாக ரெக்கக்னைஸ் ஆகணும்னா அதுக்கு 3 திங்ஸ் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியாக ஃபார்மேஷன் ஆகிருக்கணும். கம்பெனியாக இந்த சென்ஸ் ஒன்று ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்பியாக இருக்கணும், ஒரு எல்எல்பி ஃபார்மாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கணும். எல்எல்பின்றது லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் யார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ கம்பெனியை, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்ட்டல்லே ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியா போர்ட்டல்லே ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக நாங்கள் வந்து ஒரு சிஏவை வந்து நாங்கள் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினல் ப்ரைசிங்கில் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. லட்சம் இப்போ வந்து ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதாவது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா வெளியில் இப்போ வந்து ஒரு 20,000-30,000 ஆகுது அப்படின்னா, சில பேர் வந்து 40,000 கூட வாங்குவாங்க ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ வீல் சார்ஜ் அரவுண்ட் 12,500 ஃபார் பர்டிகுலர் ப்ரைவேட் லிமிட் கம்பெனி. ஸோ இதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து ஆன்போர்ட் பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட ஒரு இன்க்யூபேட்டிவ் ஆன்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கம்பெனி இல்லைன்னா, ஸோ ஓகே நீங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்றான சப்போர்ட் சிஸ்டம் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,500 ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் ஆன பிறகு டிபிஐடி ரெக்கக்னேஷன் போவோம். அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த 3 க்ரைட்டீரியாவில் உள்ள ஒரு கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குன்ற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அவன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும், கம்பெனி டீட்டெயில்ஸ், அந்த ஃபவுண்டரோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக என்னென்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கான சொல்யூஷன், அதுக்கப்புறம் என்ன இனோவேஷன், இங்கே வந்து இப்போ வந்து ஒரு ஐடியாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட இனோவேஷன் என்ன அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன். அடுத்தது வந்து ரெவன்யூ அண்ட் ரெவன்யூ மாடல். ஸோ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வேர்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கான சப்போர்ட் சிஸ்டமும் நான் கொடுக்குறேன். ஏன்னா 5,000 வேர்ட்ஸ் இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,000 வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு 3 or 4 பேராகிராஃப்ஸ் வரும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இல்லை ஒரு இந்த கீவேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த கீவேர்ட்ஸை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் வந்து கம்பெனி ஃபார்மேஷன், அடுத்தது வந்து டிபிஐடியில் ரெக்கக்னேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா தே வில் என்ஜாய் டிஃப்ரெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ வந்து ஒரு டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணிங்க ஒரு டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கிளா வந்து நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ன்ற கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ ஜெம் போர்ட்டலில் நீங்கள் வந்து என்ரோல் ஆகலாம். ஜெம் போர்ட்டல் இந்த சென்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் வைட் டெண்டர் போர்ட்டல் மாதிரி. ஸோ நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யாருக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் தேவையோ நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஜெம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவிலேருந்து. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு கோர்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப் இந்தியா கோர்ஸ் இருக்குது, அதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் டிபிஐடி ரெக்கக்னிஷன் ஆன பிறகு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு ஐடியா வந்து இனோவேட்டிவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு ஐபி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ ஐபி அட்டானி வந்து ஒருத்தவங்க நாங்கள் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமினல் காஸ்டில் நம்மளுக்கு ஐபி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து நாங்கள் இப்போ ஒரு ஒரு 10 ஸ்டார்ட் அப் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அவங்களோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நாவலாக இருக்கிறதுனால அதை பேட்டன்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதை என்கரேஜ் பண்ணி அதுக்கான சப்போர்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்கோம். ஸோ வெளியே வந்து நீங்கள் போயிட்டு ஒரு ஐபி ரிஜிஸ்டர் பண்ணோன்னா ஒரு 50,000 60,000 வரைக்கும் கூட வந்து ஐபி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு ஐடியாவை. ஸோ நாங்கள் வந்து ஒரு 35,000 வந்து சார்ஜ் பண்ணுறோம் ஒரு ஃபுல், அதாவது ஐபி ஸ்டார்ட் ஃப்ரம் பேட்டன் சர்ச்சிலேருந்து உங்களுக்கு வந்து பேட்டன்ட் கிராண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணி ஒரு ஐபி அட்டானி இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணி தருவாங்க. டிராஃப்டிங்லேருந்து இப்போ சப்போஸ் எதனா ஒரு கொரி வருது, ஸோ அதை வந்து அட்டன் பண்ணுறதுக்கும் அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு உங்களோட ஐடியா வேலிடேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய இப்போ இன்புட்ஸ் எதனா வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அட்டானி வந்து உங்களுக்கு பண்ணி தருவார். ஸோ அதையும் நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் அப் கிட் ஃபார் ஸ்டார்ட் அப். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கேள்விப்படுறீங்க, நேஷனலைஸ் பேங்க், அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எம்ஓஐ போட்டு ஸோ 1 lakh ஒர்த் கிட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவை, ஒரு கரண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப் கிட் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் அப் கிட் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் வவுச்சர்ஸ் கிடைக்கும், ஒக்கில் சர்ச் வச்சஸ் கிடைக்கும், ஐபிஎம் கிரெடிட்ஸ் கிடைக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கிரெடிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு 6 வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh ஒர்த் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு எட்டெக் கம்பெனி இருக்கிறாங்க, எட்டெக் கம்பெனி வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணோம், அவங்க க்ளவுட் கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க இந்த பர்டிகுலர் வவுச்சரை ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா இப்போ எட்டெக் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு க்ளவுட் கிரெடிட்ஸ் தேவைப்படும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்களோட பிளாட்ஃபார்மே ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா பேஸு அதை சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த க்ளவுட் கிரெடிட்ஸை ரெடியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6 வவுச்சர்ஸை அவங்களுக்கு எப்பப்போ இந்த ஸ்டார்ட் அப் எப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ன் சப்போர்ட், இன்டர்ன் சப்போர்ட் இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து இன்டர்ன் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வந்து மாதம் வந்து இன்டர்னுக்காக பே பண்ணுறாங்க. ஸோ இது எப்படின்னா மேனுஃபேக்சரிங் லேபில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட R&D வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த R&Dக்கு அவங்க கம்பெனி எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து அவங்கள ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து சென்னையில் இருக்குது, எங்களோட லேப் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்குது. ஸோ இங்கே ஹையர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு காஸ்ட் அதிகமாக ஆகும் அப்படின்றதுக்காக இங்கே உள்ள ஸ்டூடெண்ட், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை ஹையர் பண்ணி, ஒரு இன்டர்னை ஹையர் பண்ணி அவங்களோட R&D-யை இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின் வின் சிச்சுவேஷன். இந்த இவங்களுக்கும் வந்து ஒரு லோ காஸ்டில் ஒரு லேபர் தேவைப்படுது, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவருக்கு கிடைக்கும். ஸோ வின்வின் சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரியான இன்டர்ன் சப்போர்ட்டும் ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரிக்குயர்மெண்ட். இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவைப்படுது, நான் வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டொமைனில் வந்து எனக்கு வந்து தெரியலை, ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை நான் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன மென்டர்ஷிப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து டெக்னிக்கல் பேஸ்ட் மென்டர்ஷிப், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்ட் மென்டர்ஷிப். ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாரு, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் ஃபீஸபிலிட்டி அப்படின்ட்டு ஒன்று நடக்கும். ஸோ மார்க்கெட் ஃபீஸபிலிட்டின்னா என்ன அப்படின்னு நாங்கள் சொல்லித்தந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இவரோட ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் வந்து நாங்கள்
கொடுப்போம். ரெண்டாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியும் நாங்கள் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயும் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் அப் வந்து எது தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம் பேஸ் ஆன் த ரிக்குவயர்மெண்ட். ஸோ நாங்கள் இந்த மென்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு 54 ஃபேக்கல்டிஸ் வந்து இது வரைக்கும் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டொமைன், இன்ஜினியரிங்கில் இருக்காங்க, பயோடெக்கில் இருக்கிறாங்க, டென்டலில் இருக்காங்க, மெடிசனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்கிறதுனால வி கேன் ஈஸிலி கனெக்ட் டெக் சப்போர்ட். எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேப் லேப் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மூணு ஃபேப் லேப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ட்ரோன் டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேப் லேப் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் லேப் இருக்குது, அதே மாதிரி மெக்கானிக்கல் லேப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஒர்க் பெஞ்ச் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஓரியண்டாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போகும் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒர்க் பெஞ்ச்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஒர்க் பெஞ்சும் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து 3D பிரிண்டர் இருக்குது, டிஎல்பி 3D பிரிண்டர் இருக்குது, எஃப்டிஎம் 3D பிரிண்டர் இருக்குது. இப்போ வந்து இவி வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிஎல்டிசி மோட்டர். இப்போ வந்து நம்ம பிஎல்டிசி மோட்டர் தெரியும் உங்களுக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபேன்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றது, டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக பிஎல்டிசி மோட்டர் டெஸ்ட். அப்புறம் சேசிஸ் டைனமீட்டர் ஃபார் இ வெஹிக்கல். ஸோ அதுவும் வந்து நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ட்ரோன் டெக்னாலஜி முன்னாடி சொன்னேன், ட்ரோன் டெக்னாலஜி வந்து நாங்கள் ரெண்டு ஸ்டார்ட் அப் வந்து இன்குபேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரோன் டெக்னாலஜி, அதாவது ட்ரோன் டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு லேபும் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வைப்ரேஷன் டெஸ்டிங் இருக்கும், டிஃப்ரெண்ட் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு ஃபேப் லேப் வந்து நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு டெஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு டொமைனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ தே கேன் கம் ஈஸிலி யூட்டிலைஸ் ஆர் ஃபேப் லேப். அப்படி இல்லை இங்கே இருக்கிற எங்களோட ஃபேப் லேப்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்டு நான் யோசிக்கிற எக்யூப்மெண்ட் வந்து இங்கே இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டியில் நிறைய லேப்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ரிக்குயர்மெண்ட் வீல் டைரக்ட்லி கனெக்ட் வித்தம். இப்போ வந்து பயோடெக்னாலஜி ஒன்ட்டாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்கன்னா அது எங்கள்கிட்ட இல்லை, ஸோ யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டியில் அதுக்குன்னு ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அங்கே வந்து டைரெக்டாக நாங்கள் கனெக்ட் பண்ணி நாமினல் ப்ரைஸில் இன்டே கேன் அவைல் த சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்காக இனோவேஷன் கான்டெஸ்ட்லாம் நிறையா இருக்குது, ஸ்டூடெண்ட் இனோவேஷன் கான்டெஸ்ட், ஹேக்கத்தான். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சொல்லப்போனால் வந்து டாய்கத்தான் அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒரு ஹேக்கத்தான் நடந்துச்சு ஓவராலாக. ஸோ இது வந்து டிஜிட்டல் வெர்ஷன்லேயே நடந்துச்சு, அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் வெர்ஷன். ஃபிசிக்கல் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை. ஸோ ஐடியாஸ் மட்டும் கேட்டு அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் டிஜிட்டல் வெர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கு நாங்கள் மென்டராக இருந்து வி சப்போர்ட்டட் தம். டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்தேன். ஒரு பேசிக்காக ஒரு ரா ஐடியாவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டாக லான்ச் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு 3 or 4 days, 3 days வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டர்ஷிப் கொடுத்து ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி வின்னராகவும் வந்தாங்க. டைக்கத்தான் 2021 நேஷனல் லெவலில் டிஜிட்டல் வெர்ஷனில் வின்னராகவும் வந்தாங்க. ஸோ அதுக்கான போஸ்டர் தான் இது. ஆக்சுவலாக வி ஆர் ப்ரொவைடிங் மார்க்கெட்டிங் கைடன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நான் வந்து அதை வந்து மார்க்கெட் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னாலும் வி ஆர் ரெடி டு சப்போர்ட். கேம்பிரியானிக்ஸ் பயோ சயின்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணாங்க, பட் ஆனால் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ வி மார்க்கெட்டட் த ப்ராடக்ட். அது ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட். சொல்லப்போனால் ஒரு சயின்ஸ் லேப்ல நீங்கள் வந்து பண்ணக்கூடிய டெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கிட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட் பண்ணல, அந்த கம்பெனியை மார்க்கெட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண வச்சோம். ஸோ வின் வின் சுச்சுவேஷன் தான். ஸோ இதுவும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி
டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் பண்ணணும். ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் ஸ்டார்ட் அப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் டெஸ்டிங் பண்ணிட்டு நான் வேலிடேட் பண்ணோம் அப்படின்னாலும் வி ஆர் ரெடி டு சப்போர்ட். அதே மாதிரி நேற்று வந்து ஒரு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னோவேட்டிவ் ஐடியாவோட வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வி ஹவ் கனெக்டட் டு எ மென்டர். ஸோ அவங்க வந்து அந்த மென்டர் வந்து ஒரு நல்ல இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட ரா ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நல்ல இன்னோவேட்டிவான ஐடியா ஐடியாவாகிடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் அ பேட்டன்ட். ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் கைடன்ஸில் நடக்கும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக நாங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுப்போம் சொல்லப்போனோம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. ஸோ ப்ராடக்ட் ஷோகேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட் அப்படின்றதுனால நிறைய எக்ஸ்போஸ்லாம் நடக்கலை. ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 3 or 4 months பேக் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு எக்ஸ்போ நடந்துச்சு. ஸோ வாட் வி டிட் இஸ் ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து நாங்கள் எடுத்தோம், ஒரு பெரிய ஸ்பேஸ் எடுத்தோம். ஸ்பேஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக போயிட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ஹையராக இருக்கும், ஒரு 2 lakhs, 3 lakhs கூட வரும். பட் நாங்கள் ஹையர் பண்ணி என்ன பண்ணுவோன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு 5 ஸ்டார்ட் அப்பை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் ஷோகேஸ் பண்ண வைப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காசு செலவு பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். தே கேன் மார்க்கெட் தர் ப்ராடக்ட், கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்களோட ப்ராடக்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஷோகேஸ் நடக்கும். அதே மாதிரி ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸ்போஸ் நடக்கும். ஸோ டிஃபென்ஸுக்குன்ற ஒரு எக்ஸ்போ நடக்கும், அதே மாதிரி ரோபாட்டிக்ஸுக்குன்னு ஒரு எக்ஸ்போ நடக்கும், அப்புறம் பயோடெக்னாலஜி ஓரியன்டாக வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் நடக்கும். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஹையர் பண்ணி இப்போ நான் எங்கள்கிட்ட ஒரு அஞ்சு அந்த பர்டிகுலர் இப்போ மெக்கானிக்கல் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங்கள்கிட்ட ஒரு 5 ஸ்டார்ட் அப் இருக்குது அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு ஹையர் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்பேஸை ஹையர் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இவங்க வந்து அந்த இடத்துல அவங்க ஸ்டால் போட்டு அவங்க மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரூம் பண்ணுறோம் நாங்கள். இன்வெஸ்ட் கனெக்ட் இந்த பேண்டமிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நாங்கள் வந்து இன்வெஸ்டர் கனெக்ட் கொடுத்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரோபாட்டிக்ஸ் ஐடியா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்மோட ஐடியா, அதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் ஐடியா. ஸோ இந்த மாதிரி 3 இன்வெஸ்டர்ஸ் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதே மாதிரி நெட்ஒர்க்கிங்கும் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்டர் கனெக்ட். ஸோ இன்வெஸ்டர் கனெக்ட்ன்றது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக, நெட்ஒர்க்கிங்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணுறதுக்கான நெட்ஒர்க்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஷோகேஸ்ன்றதுக்கான நெட்ஒர்க்கிங், அப்புறம் ஏஞ்சல் இன்வெஸ்டரோட நெட்ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து அது வந்து திங்க் பண்ண வைப்போம். ஓகே, ஸோ நாங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோஹார்ட் நடத்தியிருக்கோம். நாங்கள் கோஹார்ட் மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட் பண்ணுவோம். கோஹார்ட் இன் த சென்ஸ் யூ நீட் டு பிச் யுவர் ஐடியா ஃபர்ஸ்ட், ஜூரிஸ் இருப்பாங்க, அவங்க வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் பீரியட் இருக்கும். ஸோ அந்த 6 மந்த்ஸ் பீரியடில் நாங்கள் எங்களோட சப்போர்ட் சிஸ்டம், நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஸ்டார்டிங் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, ஐபிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, ஸ்டார்ட் அப் இந்தியா ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் கனெக்ட், அப்புறம் ப்ராடக்ட் ஷோ கேஸு, மென்டர்ஷிப், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 மந்த்ஸ் நடக்கும். ஸோ நடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா ஸ்டேஜில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு MVP போவார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு மார்க்கெட் பண்ணுவார். ஸோ இந்த 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால் நாங்கள் கோஹார்ட் மாடலில் போவோம். ஒரு டிஃப்ரெண்ட் இப்போ இன்குபேட்டர் இருக்கு, இன்குபேட்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் போவாங்க. நாங்கள் கோஹார்ட் மாடலில் போகிறோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இன்குபேட் பண்ணுவாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக இன்குபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பட் நாங்கள் கோஹார்ட் மாடல் தான் போவோம். ஒரு 6 மந்த்ஸ் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எங்களோட சப்போர்ட் சிஸ்டம்லாம் கொடுத்துட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபேஸுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் அதாவது ஒரு ஐடியாவோட வராருன்னா
அவரை நேச்சர் பண்ணுறது எப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்னது எல்லாத்தையும் நான் வந்து கன்சால்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைப்போம், ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வைப்போம், அடுத்தது ஐபிக்கு ரிஜிஸ்டர் பண்ண வைப்போம், அப்புறம் ஸ்டார்ட் அப் கிட்டு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அப்புறம் இன்டர்ன்ஷிப் சப்போர்ட் கொடுப்போம், மென்டர்ஷிப் சப்போர்ட் கொடுப்போம் கண்டிப்பாக, ப்ராடக்ட் டெவலப் பண்ண வைப்போம் எங்களோட ஃபேப் லேப்பில். அதுக்கப்புறம் இன்னோவேஷன் கான்டெஸ்ட்டுக்கெல்லாம் சப்போர்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். அவங்களோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்யூபேட்டரில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணும் போது தான் அது நடக்கும். சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டோம், அந்த ப்ராடக்டை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் பண்ணாலே போதும், நம்ம வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணும்போது இன்க்யூபேட்டர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போயே வந்து நீங்கள் ஒரு இப்போ நல்ல ஐடியாவில் நீங்கள் இனோவேட்டிவான ஐடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி இன்க்யூபேட் இன் ஏ இன்க்யூபேட்டர். ஸோ அது விர்ச்சுவல் மோடாலாம் விர்ச்சுவல் மோடாகவும் இருக்கலாம், அப்படிலாம் ஃபிசிக்கல் மோடாகவும் இருக்கலாம். நான் இந்த பர்டிகுலர் ஐடியாவில் ஒர்க் பண்ண போகிறேன், ஒரு ஒரு இனோவேஷன் இருக்குது, இல்லை ஒரு சோஷியல் காஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரியான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இன்க்யூபேட்டரில் இன்க்யூபேட் ஆகிடுங்க. இன்க்யூபேட் ஆகிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் வந்து எந்த ஒரு ஹார்டர்ஸும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக பார்க்காதீங்க, ஃபைனல் இயரில் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட்ன்னு பார்க்காதீங்க, ப்ராடக்டாக பாருங்கள். ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயரில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ப்ராடக்ட் இப்போத்துலேருந்தே இப்போத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணும் போது வந்து ப்ராஜெக்டாக பார்க்காதீங்க, ப்ராடக்டாக பாருங்கள். ஸோ ஒரு ப்ராடக்டாக நீங்கள் வரும்போது தான், ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தடுத்த வேலைகள் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபைனல் இயரில் நீங்கள் வந்து ஒரு அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு பேட்டன்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம், இப்போ இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேட்டன்ட் சர்ச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ உங்களோட ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ஐடியாவை நீங்கள் பேட்டன்ட் பண்ணலாம், அந்த ஐடியாவை மட்டும் நான் சொல்கிறது. ஸோ ஐடியாவை பேட்டன்ட் ஐடியாவை மட்டும் நீங்கள் பேட்டன்ட் பண்ணலாம். அந்த ஐடியான்றது என்ன சொல்லுவாருன்னா ப்ரொவிஷனல் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டன்ட் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ப்ரொவிஷனல் பேட்டன்ட் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணலாம், பேட்டன்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு 12 months கிடைக்கும். அந்த 12 months நீங்கள் வந்து உங்களோட இன்னோவேஷனை ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் வேலிடேட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த 12 months டைமுக்குள்ளே நீங்கள் அதை பண்ணி முடிக்கணும். முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டன்ட் கிராண்ட் ஆகும். ஈவன் இன்னொரு விஷயம் இருக்குது, பேட்டன்ட் நீங்கள் கிராண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது, 2 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்கலாம். அந்த பேட்டன்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு ப்ளஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வேலிடேட் பண்ணியிருப்பீங்க, டெஸ்டிங் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து 2 lakhs வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டில் கிளைம் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் வந்து 23 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்யூபேட்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏஆர்எஃப்ல. ஸோ சில ஐடியாஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிளியர் கட் தெரியும் என்ன மாதிரியான ஐடியாவில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ விக்ரா ஓஷன் டெக் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ தே ஆர் இன் டு அண்டர் வாட்டர் ரோபோட். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த வாட்டருக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரோ போட் வந்து போகும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அண்டர் வாட்டருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சீல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ல ஷிப்லாம் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வந்து அனுப்புவாங்க. ஸோ விச் இஸ் டேஞ்சரஸ். இதே வந்து ஒரு ரோபோட் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரோபோட் அனுப்பிச்சனா எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ டைரெக்டாக போயிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுவும் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஓஷன் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் என்ன சொல்கிறது
ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் இது பாண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். பாண்ட்ல வந்து அடியில என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஆளை போட்டு அனுப்புறதுக்கு ஒரு அண்டர் வாட்டர் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் அதை அனுப்புவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அது என்ன இருக்கு, இது எவ்வளோ லென்த்து, அதாவது லென்த்து, பிரெத்து, டெப்த்து, இதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து டிபிஐடி ரெக்கக்னைஸ் ஸ்டார்ட் அப். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. பேட்டண்ட்டுக்கு, இவங்களோட மூணு ப்ராடக்ட்டுக்கு பேட்டண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் அப்ல பண்ணிட்டு இருக்காங்க. பாப் ஃப்ரேம் டெக்னாலஜிஸ் இவங்க ஆல்ரெடி டிபிஐடி ரெக்கக்னைஸ் ஸ்டார்ட் அப். அதே மாதிரி 2 lakhs ஃபண்டிங் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராமில். ஸோ இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்னா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி மானிட்டரிங் சிஸ்டம் அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 lakhs வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஸோ பிபி மேனேஜ்மெண்ட் சர்வர் லேர்னிங் சொல்யூஷன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மாஸ்க் வந்து டெவலப் பண்ணி இன்னோவேஷன் மாஸ்க் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு பர்டிகுலர்லி ஃபார் COVID-19. ஸோ இனிஷியலாக COVID-19 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆனாங்க கோவிட்ல. ஸோ அவங்க டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும் போது அந்த N92 மாஸ்க் யூஸ் பண்ணது வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லாத இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவதார் படம் பார்த்துருவீங்க. ஸோ அதில் வந்து ஒரு மாஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க வித் சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும் போது அவங்களுக்கு கையெல்லாம் வந்து இடிக்குது, வெயிட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு ஒரு இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அவர் டிஃபைன் பண்ணார். இதை வந்து என்ன பண்ணார், சரி ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் இந்த மாதிரி மாஸ்க் டெவலப் பண்ணார். இதில் பின்னாடி ஒரு மோட்டர். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் அபரண்டாக, அதாவது அட்மாஸ்ஃபியரில் அபரண்டாக ஏர் இருக்குது ஆக்சிஜன். ஸோ அதை வந்து பம்ப் பண்ணுற மாதிரியான ஒரு மோட்டர் வந்து டிசைன் பண்ணி அந்த மோட்டர் இங்கே இந்த மாஸ்க்கு பின்னாடி வச்சுட்டாரு. ப்ளஸ் இதில் வந்து ரெண்டு ஃபில்டர் வந்து அட்டாச் பண்ணார். ஒன்று வந்து இன்ஹேல் பண்ணும் போது ஃபில்டர் ஆகும், ரெண்டாவது வந்து எக்ஸ்ஹேல் பண்ணும் போது ஃபில்டர் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபில்டருக்காக தான் பேட்டண்ட் வந்து ஃபைல் பண்ணி இப்போது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹேல் பண்ணும் போது அந்த வெளியே இருக்கிற ஏர் வரும்போது ஃபில்டர் ஆகி உள்ளே வரும், அதே மாதிரி எக்ஸ்ஹேல் பண்ணும் போது ஏர் ஃபில்டர் ஆகி திருப்பி வெளியே போகும். ஸோ இப்போ வந்து பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ COVID-19 இருக்கிற பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அந்த வைரஸ் உள்ள ஏர் வந்து பாஸ் ஆகும் ஃபில்டர் வழியாக. ஸோ அப்போது வந்து ஃபில்டர் ஆகிட்டு வெளியே போவோம். அதே மாதிரி வெளியே இருந்து யாருன்னா இப்போ COVID-19 இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ ப்ரீத் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே இருக்கிற ஏர் ஃபில்டர் ஆகி உள்ளே வரும். சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இது வந்து ஒரு 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 இன்னோவேட்டிவ் ஃபில்டரால் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இன்னோவேட்டிவ் ஃபில்டருக்காகவே பேட்டன்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ எகோ கேர் பயோ சொல்யூஷன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெனிஃபிஷியல் இன்செக்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து சுகர் கேன்லாம் நீங்கள் உடச்சிங்கன்னா அதில் வந்து ரெட்டு கலரில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும். இவங்க வந்து ஒரு பெனிஃபிஷியல் இன்செக்ட் வந்து அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு கார்டு மாதிரி இருக்கும், சின்னதாக கை கலவுக்கு கார்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து இருக்கும். ஸோ அந்த எக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு லீஃபில் பின் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த எக் பொறிச்சு அதுலேருந்து ஒரு பூச்சி வரும். அந்த பூச்சி என்ன பண்ணுன்னா டைரெக்டாக போயிட்டு வேறு ஒரு பூச்சை தான் சாப்பிடும், இன்செக்டை தான் சாப்பிடும், அதுக்கு உணவே அதான். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து சுகர் கேன் ஃபீல்டில் வந்து அவங்க வச்சுட்டாங்கன்னா சுகர் கேன் ஃபீல்டில் எங்கே அந்த பூச்சி இருக்கோ அதை தேடி போய் இந்த பூச்சி சாப்பிடும். அங்கே சாப்பிட்டுட்டு அதோட கூட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முட்டையை போட்டு வந்துடும். ஸோ வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூச்சி வந்து வெளியே வரும், திருப்பி போயிட்டு அதை வந்து கெட்ட பூச்சி சாப்பிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணிவிட்டு இது வந்து ஆல்ரெடி ப்ரூவன் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மோனோபோலி, இவர் தான் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து, சார் இது வந்து ரொம்ப ப்ரூவன் டெக்னாலஜி, நீங்கள் வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டெக்னாலஜி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மென்டர்ஷிப்லாம் கொடுத்து நவ் இயர்ஸ் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி. ஒரு பேட்டன்டபிள் பேட்டன்ட்டு போக போகிறோம், அதனால் அது
நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஒரு நல்ல இன்னோவேட்டிவான ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காரு. சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது பேட்டன்ட் கிராண்ட் ஆக போகுது, அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸரை வந்து என் மென்டராக நாங்கள் அசைன் பண்ணியிருக்கோம் இவருக்கு. ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்களோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஸ்பேஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் இவர் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோட்ஸ். ஸோ ட்ரோபோட்ஸ் அப்படின்ற டீரோபோட்ஸ் சாரி டீரோபோட்ஸ் டெக்னாலஜி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயர் ட்ரோன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறதுல அந்த ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மென்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி வந்து விக்ரா ஓஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்மண்ட் ஏரியல் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி வாயு வாரம் அப்படின்ட்டு இன்னொருத்தர் ஒரு மென்டர் இருக்கார், அவங்களையும் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்களோட டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்டமாலஜி டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ப்ரொஃபஸரை அவங்கள மென்டராக வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் போகுது, சீக்கிரமே வந்து பேட்டன்ட் அப்ளை பண்ணி அதுக்கான ப்ரொசீஜரும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இன்ஃபைனைட் இன்ஜினியர்ஸ் இவங்க பேசிக்காக வந்து ஸ்கூல்ஸில் திங்கரிங் லேப், அடல் திங்கரிங் லேப் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடல் திங்கரிங் லேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அங்கே எங்கே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் வந்து நடக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 400-500 ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடல் திங்கரிங் லேப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து நிறைய அடல் திங்கரிங் லேப் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து இவங்க இந்த அடல் திங்கரிங் லேபில் சொல்லி தருவாங்க. ஸோ பேசிக்காக என்ன நடக்கும்னா ஒரு இன்னோவேஷன் லேப் ஸ்கூல்ஸில் வந்து ஒரு 5th-6th படிக்கிற ஒரு பையன்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வச்சுருக்காங்க இவங்க. ஸோ அதர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடி சிஸ்டம்ஸ், அதாவது டாய்கத்தானில் வின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிஆர் இன்டோ லைக் எட்டெக் பிளாட்ஃபார்ம், அதே மாதிரி கேம் டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது வேர்ச்சுவல் கேம்ஸ் வேர்ச்சுவல் கேம்ஸும் டெவலப் பண்ணிட்டுருக்காங்க, ஃபிசிக்கல் கேம்ஸ் அதாவது போர்ட் கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கார்ப்பரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் வேர்ல்டில் நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே போயிட்டு இவங்க வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சு அவங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ கேம்பியான் ஆஃப் லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டு நான் சொல்லியிருந்தேன், கிட்டு வந்து ஒரு பயோடெக்னாலஜி கிட் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து பேசிக்காக நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஃபண்டிங் ஸ்கீம்ஸ் ஃபார் அவைலபிள் ஃபார் ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ இது அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருக்கா, இல்லை நீங்கள் டவுட்ஸ் எதனா கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே அடுத்தது வந்து ஸ்கீம்ஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டார்ட்அப்ஸ்க்கு நம்ம போகிறோம். இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம், இல்லைனா நம்ம அடுத்த செஷனுக்கு போகலாம், அடுத்தது போகலாம். இல்ல புரியுதா உங்களுக்கு, இல்ல ஃபாஸ்டா போறனா இல்ல ஸ்லோவா போறனா எதனா ஒண்ணு நீங்க சொல்லலாம். சார் பேட்டர்ன் வாங்குற ப்ரொசீஜர் சொல்லுங்க. ஓகே. சோ பேட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க மைக் வந்து மியூட் பண்ணுங்க, அது வந்து இதுவாகுது. ஓகே. ஸோ பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவோடு இருக்கீங்க அப்படின்னா பேட்டன்ட் டிஸ்க்ளோசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் அதை வந்து நாங்கள் அனுப்புவோம். ஸோ நீங்கள் அந்த பேட்டன்ட் டிஸ்க்ளோசர் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எங்களுக்கு தரணும். ஸோ அதில் வந்து என்னென்னா யார் வந்து அந்த யார் பேரில் பேட்டன்ட் அப்ளை பண்ணணும், அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது கம்பெனி அப்ளை பண்ணுறாங்களா இல்லை வந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஐடியா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ், ஏன்னா கீவேர்ட்ஸ் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் சர்ச் பண்ண முடியும். ஸோ அந்த கீவேர்ட்ஸோடு நீங்கள் கொடுக்கணும்.
ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா எங்களோட அட்டானி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் சர்ச் போவார். ஸோ பேட்டன் சர்ச் முடிச்சுட்டு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வயபிளாக இது வந்து நாவல்ட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போவீங்க. இல்லை இது வந்து ஆல்ரெடி இருக்குது, இந்த ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களோட ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பியூரா வெப்சைட் இருக்கு அப்படின்னா அது வந்து பேட்டன்ட் பண்ண முடியாது. அது வந்து அல்காரிதம்காக பேட்டன்ட் பண்ண முடியும், வெப்சைட்டுக்காக பேட்டன்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்கு, அதெல்லாம் வந்து பேட்டன்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு ரெண்டு சிஸ்டம் நான் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்ல இருக்க சிஸ்டமை நான் இன்டெகிரேட் பண்றேன் அப்படின்னா அது பேட்டன்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன ஓனா அந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல நீங்க என்ன ஓனா வந்து இனோவேஷன் எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அது பேட்டன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது. அது வந்து உங்களோட பேட்டன் சர்ச் முடிச்ச உடனே சொல்லிடுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது, அதனால் இது பேட்டன்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நாவல்ட்டியாக இருக்குது பேட்டன்ட் போகலாம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆல்ரெடி ப்ராடக்டை டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து டைரெக்டாக பேட்டன்ட்டை ஃபார்மலாக வந்து பேட்டன்ட் அப்ளை பண்ணிவிட்டு சாரி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலிடேஷனுக்கு டெஸ்டிங்க்கு அது அடுத்தடுத்து போவோம். இதுவே வந்து இல்லை என்கிட்ட ஐடியா ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் ப்ரொவிஷனல் பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம், அந்த ஐடியா மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ ஐடியா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு 12 மந்த்ஸ் இருக்கும். அந்த 12 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கோ அதை நாங்கள் கொடுத்து அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ண சொல்லிவிட்டு அதை வந்து நாங்கள் டெஸ்டிங் வேலிடேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் தனித்த அடுத்தடுத்த ஃபேஸுக்கு நாங்கள் மூவ் பண்ணுவோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபிஐடி ரெக்கக்னேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி போவோம். ஸோ டிபிஐடி ரெக்கக்னேஷன் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் பேட்டன்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 80% ஆஃப் த காஸ்ட் வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். நீங்கள் அந்த 20% ஆஃப் த காஸ்ட் மட்டும் தான் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 சிஸ்டம் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா இந்த டிபிஐடி ரெக்கக்னிங் ஸ்டார்ட் அப்க்கு உங்களுக்கு இப்போ ஐடியா ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஐடியா வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லை பேட்டன்ட்டுக்கு போகிறீங்க, பேட்டன்ட் ப்ராடக்ட் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சிஸ்டம் என்னவோ அதை நாங்கள் கொடுப்போம். ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 80-20 ஃபார்மில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ மட்டும் தான் பே பண்ணுவோம். அதாவது இப்போ ஒரு லெட்ஸே வந்து ஒரு 10,000 ரூபாய் ஆகுது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபாய் ஆகுது பேட்டன்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 2,000 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், 8,000 வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம். ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர். கிளியரா? ஹலோ, சூப்பர். ஓகே, ஸோ வேற எதுனா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ ஓகே, ஸோ அடுத்ததுக்கு போவோம். ஸோ ஃபண்டிங் ஸ்கீம் பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப் அதாவது ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்டிங் ஸ்கீம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன ஆரம்பத்துலேயே சொன்னேன், ஒரு ஐடியா நல்ல இன்னோவேட்டிவான ஐடியா இருந்தால் போதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். அதே மாதிரி ஃபண்டிங் ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி அந்த ஃபண்டிங் கவர்மெண்ட்டோட சீட் ஃபண்டை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரூசா 2.0 அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ சீட் ஃபண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சீட் கிராண்ட். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ சீட் ஃபண்ட் இருந்தது பர்டிகுலர் இயருக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. ஒரு ஒரு அமௌண்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்டோட ரீபே பண்ண போகிறீங்க. ஸோ ரூசா 2.0 அப்படின்ட்டு ஒரு சீட் ஃபண்ட் சிஸ்டம் இருக்குது, அது எங்கள்கிட்டே இருக்குது. வி ஆர் கோயிங் டு இனிஷியேட் இட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா 25 லேக்ஸ் வரைக்கும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் வந்து சீட் ஃபண்டு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 4 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிவியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, அடுத்த 3 வருஷத்துக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 5% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் ஃபார் 1 இயர் வி கேன் டூ. ஸோ அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீபே பண்ண முடியும், பண்ணணும். ஃபஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சாஃப்ட் லோன் மாதிரி சொல்லப்போனால். இதில் வந்து எந்த ஒரு கலாட்ரலோ இல்லை எதுவுமே நாங்கள் வந்து வாங்க மாட்டோம்.
So if you want 25 lakhs, you need to submit a proposal. Based on the proposal, executive committee will approve your seed fund. So adha இதில் வந்து உங்களோட ஐடியா வந்து நாவலாக இருக்கும். பேட்டண்டாக இருந்ததுன்னா பேட்டன்டபிள் ஐடியாவாக இருந்தால் அதாவது பேட்டண்டான ஐடியாவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதான். ஸோ இந்த மாதிரி வந்து NSTEDB-லையும் கொடுக்குறாங்க, டிசிசியோட NSTEDB-லையும் கொடுக்குறாங்க. பைராக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 50 lakhs வரைக்கும், 50 lakh 1 crore வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க சீட் ஃபண்ட். அதே மாதிரி சீட் ஃபண்ட் ஸ்கீம் லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் அப் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 10 lakhs வரைக்கும் வந்து ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் கிராண்ட்ஸ் வந்து அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ RKVY அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து RKVY வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு SAIP-ன்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து 25 lakhs வரைக்கும் ஃபண்டு கொடுக்குறாங்க. அது AOP-ல வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் வந்து ஒரு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. IVP-ல ANB ஓச்சஸ். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதில் 2 to 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. TNS தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இனோவேட்டர்ஸ் ப்ரோக்ராமில் 1 lakh வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இனோவேஷன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கிராண்ட் அப்படின்ட்டு TNSES SEST அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் போர்டு இருக்குது. ஸோ தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் R&D பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க 1 இயருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ நாங்களும் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த TNSES SEST ப்ரோக்ராமுக்கு. ஸோ RKVY ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக கொடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் இன்க்யூபேட்டரில் வந்து இன்க்யூபேட்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணும், ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் கிராண்ட் வந்து 25 lakhs பேர் ஸ்டார்ட் அப் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி AOP அப்படின்ட்டு. ஸோ AOP ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் வரும், தப்பாக அதில் இருக்குது, 5 lakhs வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம். ஸோ இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் இஸ் அ கிராண்டேட் ஸ்கீம் ஃபார் சப்போர்ட்டிங் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் MSMEs. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் இனோவேஷன் இன்ஸ்டியூட். ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்டார்ட் அப் கேன் அவைல் ஃபண்டிங் ஃப்ரம் 2 lakhs to 5 lakhs. ஓகேங்களா? ஸோ இது பியூர்லி ஒரு கிராண்ட் சிஸ்டம். இதில் ஏ வவுச்சர் பி வவுச்சர்ன்ற ரெண்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஏ வவுச்சர் இஸ் ஃபார் ரிசர்ச் அண்ட் பி வவுச்சர் இஸ் ஃபார் என்ட்ரி இன்டு மார்க்கெட், அதாவது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த காஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணிக்கும், 20% ஆஃப் த காஸ்ட் வந்து அந்த இனோவேட்டர் வந்து பேர் பண்ணணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து ஒரு ஹோல்டு இருக்கும், அந்த ஒரு ஒரு அந்த இனோவேட்டருக்கு வந்து ஒரு 20% ஆஃப் காஸ்ட் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து ஒரு 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 சீரியஸ்னஸ் தெரியும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஒரு லட்சம் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு 2.4 lakhs ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காரு அப்படின்னா ஹீ நீட் டு அப்ளை, ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, அது வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்ளை பண்ணிட்ட பிறகு 2 lakhs இப்போ 2.4 lakhs ப்ராஜெக்ட் இதுக்கு அப்ளை பண்ணுவார். அப்ளை பண்ணும்போது கிராண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண பிறகு 2 lakhs வந்து அந்த இன்க்யூபேட்டருக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த 2 lakh வந்து இவர் வந்து ஒரு 40,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிவிட்டு அந்த ரிசர்ச் முடிச்சுட்டு அவர் யூசி சப்மிட் பண்ணும். ஸோ இதான் வந்து இந்த இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில் விஷயம். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து நாலேஜ் பார்ட்னர் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நாலேஜ் பார்ட்னர் இந்த சென்ஸ் ஒரு இன்க்யூபேட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிசர்ச் லேபாக இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து நாலேஜ் பார்ட்னர் ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டர். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க, ஒரு பயோடெக்னாலஜி ப்ராடக்டை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயோடெக்னாலஜி எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, அவரும் அவங்கள வந்து இவர் ஆன்போர்ட் பண்ணணும் மென்டரா. ஸோ இது அதுக்கப்புறம் முக்கியமான க்ரைட்டீரியா என்னென்னா,
ஒரு கம்பெனியா ஃபார்ம் பண்ணோம். ஒரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்யோகாதார்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, இப்ப வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலே போதும் இந்த இந்த வவுச்சருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மூணு க்ரைட்டீரியா, ஒன்று வந்து கம்பெனியாக ஃபார்ம் பண்ணும், ரெண்டாவது மென்டர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், மூணாவது வந்து நாலேஜ் பார்ட்னர். இந்த மூணும் இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் வவுச்சருக்கு ஏக்கோ பிக்கோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி முக்கியமான க்ரைட்டீரியா இன்னொன்று ஒன்று இருக்குது, இன்னோவேட்டிவான ஐடியா இருந்தால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த வவுச்சருக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் ஏ வவுச்சர் சொன்ன இல்லையா, இதில் பி வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி இன்ட்டு மார்க்கெட், அதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் டெவலப் ரிசர்ச் முடிச்சுட்டு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வவுச்சருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 5 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 10 lakhs அப்படின்னா 5 lakhs வந்து கவர்மெண்ட் கொடுக்கும், 5 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை முடி டெவலப் பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாதிரி டிஎன்எஸ்ஐ, இப்போ ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஐ. ஸோ டிஎன்எஸ்ஐ அப்படின்றது வருஷம் வருஷம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐடியா ஃபில் பண்ணுவீங்க. ஐடியா ஃபில் பண்ண பிறகு ஐடியேஷன் கேம்ப் நடக்கும். ஐடியேஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஐடியாவை ஐடியேட் பண்ண வைப்பாங்க, அதாவது உங்களோட ஐடியா உண்மையிலே வர்த்தா, அதாவது மார்க்கெட் ஃபீஸபிலிட்டியாக இருக்கா, இல்லை ஸ்கேல் அப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு உங்களையே வந்து பார்த்தீங்கன்னா அவல்வேட் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபில்டர் ஆகிறவங்க பூட் கேம்ப்க்கு போவாங்க. ஸோ பூட் கேம்பில் 3 days பூட் கேம்ப், அதில் வந்து உங்களோட வாட் இஸ் பிஸ்னஸ் பிளான், டிசைன் திங்கிங்னா என்ன, எப்படி வந்து எலிவேட்டர் பிச்சு நீங்கள் பண்ணணும், எலிவேட்டர் பிச்சுனா என்ன மாதிரி எலிவேட்டர் பிச்சு எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வைப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுலேருந்து எந்த ஒரு ப்ராடக்ட் நல்லாயிருக்கோ அவங்கள வந்து ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது வந்து ரீஜன் வைஸ் நடக்கும், 5 regions வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, அப்புறம் வந்து சென்னை மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, வேற ஒரு ரீஜன் கோயம்புத்தூர். ஸோ 5 regions வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் இந்த இந்த ப்ரோக்ராம். ஸோ ஒரு ரீஜனில் 5 innovator ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ 1 lakh each அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஏன்னா வந்து ஒரு ரா ஐடியாவை சப்மிட் பண்ணுவாங்க, ஃபைனலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டாகவே டெவலப் பண்ணி அவங்க வந்து ஷோ கேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்லேருந்து 1 lakh வந்து ஒரு கிராண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிராண்ட்டை வச்சு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கேலை பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எங்கள்கிட்ட வந்து கேல்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, அவங்களும் அப்படி தான். ஸோ 2018-19 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட் 1 lakh கிராண்ட் வின் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3D பிரிண்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து சர்வீஸும் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உங்களோட FDM பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது இங்கே அந்த 3D பிரிண்ட் பண்ணோம் அப்படி 3D பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உலகத்தில் எங்கேருந்து வேணால் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்போ வேணால் மானிட்டர் பண்ணலாம். ஸோ கேமரா இருக்கும், நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரே டைமில் 2 prints அடிக்கலாம், டிஃப்ரெண்ட் கலரில், அதாவது 2 colors ஒரே டைமில் பிரிண்ட் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, இனோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹீட் பெட்டும் டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த ஹீட் பெட்டுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ பேட்டண்ட்டுக்கும் போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டிஎன்எஸ்ஐலேருந்து எக்ஸல் ஆகிருக்காங்க, நிறைய பேர் இப்போ இன்க்யூபேட்டர்லேயும் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்ஐயில் நடத்தணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிட்டு வராங்க. டான்சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs வரைக்கும் ஃபண்டிங் ரேஸ் பண்ண முடியும் ஒரு ஸ்டார்ட் அப். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா ஸ்டேஜ் இருந்தாலே போதும், ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 startups ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு 10 lakhs வரைக்கும் ஈச் அப்படின்ற மாதிரி ஃபண்டிங் வந்து கொடுத்தாங்க இந்த டான்சீட் ப்ரோக்ராமில். அண்ட் S2G சாண்ட் பாக்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் வந்து ப்ராடக்டாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட்ன்ற சென்ஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது,
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்டை ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்த இந்த கேப் வந்து இருக்கும். ஸோ என்னதான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணாலும் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய கேப். ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் அப் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்தந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை இன்வைட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வச்சிருக்க ஸ்டார்ட் அப்ஸை இன்வைட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல பிளாட்ஃபார்மில் கூப்பிட்டு வந்து அவங்கள பிச் பண்ண வைப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட், அதாவது இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஓகே இந்த இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இந்த பிளாட்ஃபார்மை என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் எடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ வர அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர், அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டு தான் வந்து கஸ்டமர் அப்படின்னும் போது அந்த இப்போது ஃபண்டிங் இப்போ கொடுக்கறதுல வந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ டைரக்ட் கனெக்ட் வந்து நாங்கள் இந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து எஸ்டிஜி சேண்ட் பாக்ஸ் ப்ரோக்ராம் ஓடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து 50,000 5 lakh வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுப்பாங்க வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். ஓகே. ஸோ நிதி பிரயாஸ்ன்ட்டு ஸோ 10 lakh வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங் கொடுப்பாங்க நிதி பிரயாஸில். ஸோ நிதி பிரயாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இது வந்து நிதி பிரயாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல தான் நம்ம தமிழ்நாட்டில். ஒன்று பிஎஸ்ஜி, வேல்டெக், சாரி வேல்டெக்கில் இருக்குது, விஐடியில் இருக்குது, அதுக்கப்புறம் கொங்குல இருக்குது. ஸோ 10 lakh வரைக்கும் ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ அந்த ஃபண்டிங்கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டெவலப் பண்ணிவிட்டு அவங்க யூஸி சப்மிட் பண்ணும். ஸோ அது அந்த ப்ரோக்ராம் மைட்டி டைட் 2.0 கிராண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இந்த கிராண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 5 lakh வரைக்கும் அந்த கிராண்ட் வந்து கிடைக்கும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக. ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரெசன்ட் ப்ரோக்ராம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 20 lakh வரைக்கும் ஃபண்டிங் கிடைக்கும். அதே மாதிரி பைராக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பைராக் பிக் கிராண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா ஸ்டேஜுக்கே 50 lakh வரைக்கும் கிடைக்கும். ஸோ பயோடெக்னாலஜி இக்னிஷன் கிராண்ட் அப்படின்றது பயோ ரிலேட்டடாக என்ன மாதிரியான ப்ராடக்ட் இங்கே டெவலப் பண்ணாலும் அது அப்ளிகபிள். ஸோ ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் எட் பயோடெக்னாலஜி, பட் நீங்கள் ட்ரோனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த பர்டிகுலர் ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் ட்ரோன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பயோ ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால யூ கேன் அப்ளை ஃபார் இட். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பயோராக்குள், அதாவது பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ 50 lakh வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயோராக்கில் உங்களுக்கு ஈஸியாக ஃபண்டிங்லாம் கிடைக்கும். ஸோ ஈவன் 1 crore வரைக்குமான கிராண்ட் கூட வந்து பைராக்ல இருக்கு. ஸோ எம்எஸ்எம்இல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்கீம் கிராண்ட் அண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 lakh வரைக்கும் கிராண்ட், உங்களோட ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்காக இது கிராண்ட் இருக்கும். ஸோ இந்த எம்எஸ்எம்இ கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பர்டிகுலர்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து இன்டர்ன்ஷிப், அதாவது இன்டர்ன்ஷிப் மாதிரி மோடில் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் காட்டலாம் இந்த பர்டிகுலர் கிராண்ட். அதாவது எப்படி எப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி இந்த கிராண்ட் நீங்கள் வாங்கலாம் 40 lakh கிராண்ட். அதே மாதிரி பைராக்ல லீப் அப்படின்ட்டு லான்ச்சிங் ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரிவன் அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வந்து 1 crore வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஃபண்டிங் வாங்க முடியும். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம், இதில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து 10 lakh வரைக்கும் ஃபண்டிங்கை வந்து வாங்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட்டுன்னு பார்த்தோம், அதே மாதிரி சீட் ஃபண்டுன்னு பார்த்தோம். இதுலேயே இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஃபெலோஷிப். ஸோ ஃபெலோஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிராண்ட் ஆர் சீட் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்த ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. என்எஸ்டி கொடுக்குறாங்க, மிதி அதே மாதிரி பைராக்ல கொடுக்குறாங்க, மைட்டியில் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஐஐடி கான்பூரில் வந்து ஐஎன் ஃபெலோஷிப்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இஐஆர்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இது வந்து ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, பர்டிகுலர்லி ஃபார் ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் இது. ஸோ இது எப்படி அப்படின்னா
இஏஆர்ன்றது ஆண்டர்பிரினர்ஷிப் இன் ரெசிடென்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவீங்க, அதாவது உங்களோட ஓன் இன்னோவேட்டிவ் ஐடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஐடியாவுக்கு வந்து ஐடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக மந்த்லி சேலரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து மாதம் உங்களுக்கு வந்து ஒரு 30,000 வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியாக நீங்கள் எடுப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் உங்களோட ஐடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, இதில் நீங்கள் வந்து எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை எதுவும் கிடையாது, புரியுதுங்களா? உங்களோட ஐடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, பட் ஆனால் மந்த்லி சேலரி மாதிரி நீங்கள் வந்து 30,000 நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப் டு 3.6 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் வாங்கலாம். பைராக்ஸ் பாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் இன்னோவேஷனுக்காக கொடுக்குற ஃபெலோஷிப் இது. ஸோ ஒரு ஒரு ஸ்டார்ட் அப், அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து 50,000 வரைக்கும் வந்து மந்த்லி, அதாவது 18 months வரைக்கும் நீங்கள் வந்து 15,000 வந்து நீங்கள் எடுக்கலாம் ஃபெலோஷிப்பாக. ஸோ அதாவது இதுவும் அப்படியே தான், ஒரு சேலரியாக வந்து நீங்கள் வந்து 50,000 வந்து ட்ரா பண்ணலாம் பைராக்ஸ் பாஷ். ஸோ இந்த இஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, பிஎஸ்ஜிலையும் இருக்குது, பிஎஸ்ஜியில் இருக்குது இந்த ஸ்கீம், விஐடிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இஐஆர் ஸ்கீம். ஸோ பைராக்ஸ் பேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் இருக்குது, பிஎஸ்ஜிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பைராக்ஸ் பேஷ். மைட்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவங்க ஒரு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அப் டு 3.6 to 4 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஃபெலோஷிப். ஐஐடி கான்பூர் வந்து இனோவேஷன், இந்தியன் அக்ரிடெக் இனோவேஷன் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 50,000 வரைக்கும், ஒரு 1 இயருக்கு 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க ஃபெலோஷிப். ஓகே, ஸோ நம்ம வந்து சீட் ஃபண்டு பார்த்தோம், கிராண்ட் பார்த்தோம். ஸோ ஃபெலோஷிப் விச் இஸ் டிஃப்ரெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட், நீங்கள் திருப்பி பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து மாதம் மாதம் உங்களுக்கு சேலரி மாதிரி கொடுப்பாங்க உங்களோட ஐடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். நீங்கள் வந்து கிராண்ட் போகிறதோட ஃபெலோஷிப் போடுறதோட நீங்கள் இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்க, அதை வந்து ஒரு ப்ராடக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராடக்ட்டில் நான் இன்னும் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த ஃபெலோஷிப் நீங்கள் வாங்கலாம். ஸோ ஃபெலோஷிப்பும் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பர்டனும் இருக்காது. ஸோ சப்போஸ் நான் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு மணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் யூ கேன் அப்ளை ஃபார் எனி அதர் சீட் ஃபண்ட் ஆர் கிராண்ட்டு, நீங்கள் அதை வச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை நீங்கள் டெவலப் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அது உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனோவேஷன் வச்சர் ப்ரோக்ராம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ஃபார்ம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து 2 lakhs வரைக்கும் வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கிடச்ச வச்சர் ப்ரோக்ராம் இது ஆக்சுவலாக. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து டிஎன்எஸ்ஐ அதே மாதிரி ஹேக்கத்தான்ஸுக்கு அக்னி ஹக்கத்தான் அப்புறம் வந்து டாய்கத்தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணி, ஸோ டிஎன்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு, 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்ட்ட இன்க்யூபேட்டாக இருக்காங்க. அண்ட் ஸோ வி ஆர் லைக் டாப் 12 இன்க்யூபேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ரீசெண்டாக ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டிடி இருக்காங்க, கவர்மெண்ட் என்டிடி, அவங்க வந்து எங்களுக்கு டாப் 12 இன்க்யூபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 3.5 lakhs வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேஷ் அவார்டாக கொடுத்தாங்க. ஸோ அதோட போஸ்ட் இருக்குது. அண்ட் பிச்வேர் ஐடியா, ஸோ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி கோஹார்ட் வந்து நாங்கள் பில் பண்ணுவோம். ஸோ கோஹார்ட் பில் பண்ணும்போது இந்த பிச்வேர் ஐடியா, ஸோ உங்களோட ஐடியாவை நீங்கள் பிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸோ இன்க்யூபேஷன் சப்போர்ட் வேணுமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ப்ரோக்ராம் இது. உங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்குது, எனக்கு வந்து ஒரு இன்க்யூபேட்டரில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறவங்க, யூ கேன் ஆல்வேஸ் வெல்கம் அண்ட் யூ கேன் ரிஜிஸ்டர் யுவர் ஐடியா அண்ட் வி கேன் சப்போர்ட் யுவர் ஐடியா அண்ட் தேங்க்யூ. ஸோ எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் தாராளமாக, எதனா நீங்கள் எனக்கு புரியலை, இல்லை எனக்கு வந்து பர்டிகுலர் திங் வந்து எனக்கு புரியலை எனக்கு திருப்பி சொல்லுங்கள், இல்லை எனக்கு வந்து ஒரு மென்டர்ஷிப் தேவை, இல்லை நான் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் எனக்கு ஃபர்தராக எடுத்துகிட்டு போக தெரியல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, யூ கேன் டைரக்ட்லி அப்ரோச் டு மீ. உங்களுக்கு எதனா சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் ஐ கேன் சப்போர்ட் யூ. எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம், இட்ஸ் ஓப்பன் டு யூ. Students, if you have any doubt, you can ask to sir.
நோ மேம். எனி குவரி? Mahesh have put some text in the text box. Okay, so you can get funding more than two or three organization. So adhaadu ore idea vachi neenga nariya adathula kuda vaangalam, but adula vandu ore or condition apply irukum. Enna appadina Daniel sir? Sir, ma'am, solla ma'am, kekuda மேம்? கேக்குதுங்களா? மேம் சார், மேடம் இல்லை விட்டாங்க. கைஸ் கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, ஃபைன். கேக்குது கேக்குது சார். ஓகே, கேக்குது சார். ஒரு 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 ஆர்கனைசேஷன்ல ரெண்டு மூணு ஆர்கனைசேஷன் கூட கண்டிப்பா நீங்க ஃபண்டிங் ரைஸ் பண்ணுங்க. மேடம் தான் கேட்கலாம் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா பண்ண முடியும். அதுல என்னன்னா, நீங்க வந்து ஒரு கிளியர் கட்டா இருக்கணும். இப்ப வந்து நீங்க ஒரு இடத்துல ஒரு 10 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க அதுக்கான யூசி, அதாவது யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னுவாங்க, அதை வந்து நீங்க கம்ப்ளீட், உங்களோட 10 லட்சத்தை கொடுத்த 10 லட்சம் நீங்க முடிச்சுட்டு யூசி சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு என்டிட்டியை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட வேணாலும் ஃபண்ட் ரேஸ் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் இப்போ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு 5 லட்சமோ இல்லை 10 லட்சமோ கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை முடிச்சுட்டு அதுக்கான யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ணிட்ட பிறகு அடுத்தது நீங்க அடுத்த ஆர்கனைசேஷன்ல நீங்க வாங்கலாம். Any other question? Students, you can also share feedback about this session. Those who want to share your feedback, you can share. So shall we wind up? Sir, address. Now we have very clear understanding regarding the different types of incubators and funding sources available for startups. The success stories shared were so inspiring, sir. Thank you, sir, for a very clear explanation. I would like to express my profound gratitude to our management for their motivation. I thank our principal sir for making this event successful. My heartfelt thanks to all the active participants. Thank you all. Thank you, ma'am. Thank you for the opportunity. Thank you so much, sir.